திரளாக வந்திருக்கும் என் இனத்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். எனக்கு ரெண்டு முகம், ஒரு முகம் ரோட்ரி, இன்னொரு முகம் கலை. ரெண்டு முகத்தினரும் வந்திருக்கீங்க இன்னைக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுவும் என் மேல் பாசம், தனியாத பாசம் வச்சிருக்க ராஜா ரவி வந்திருக்காரு, இளையராஜா இருந்தாரு, அப்புறம் சரத்குமார் இருந்தாங்க. இவங்க எல்லாம் ஸ்டால்வர்ட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. எங்க கலை உலகத்தை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, கலைன்னா என்னங்க? கவலையில வாய் எடுங்க, கலை வரும். உங்களுடைய கவலையை போக்குவதற்காக கவலைப்படுவதற்கு நாங்கள், அதான் எங்க தொழில். அப்படிப்பட்ட தொழில் இருக்கு, என்னை கௌரவிக்கிறதுக்காக எனக்காக வந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் ரோட்ரி. ரோட்ரிங்கிற என்ன என்னங்க தெரியும்? இந்த இனத்துக்கு சமமான இல்லை உலகத்திலே கிடையாது. ஜாதிவாத பேதம் இல்லாத இனம், ஏழை பணக்கார இல்லாத இனம். அப்புறம் இப்போ ஒரு கோயிலுக்கு போறீங்க, சாயம் போடுறீங்க, ஐயர் விபூதியை கொடுக்குறாரு, இப்படித்தானே வாங்குறீங்க? அவன் மகாராஜாவாக இருந்தால் கூட இப்படித்தானே வாங்கணும்? அதே மாதிரி தான் ரொட்டேரியன் கையெல்லாம் மேலே தான் இருக்குது, அவன் கொடுக்குறான், மற்றவன் எல்லாரும் கீழே தான் கையை நீக்கி வாங்குறான். அப்படி கொடுக்குற இனமாக இருக்கும் நமக்குள்ளே. யாரும் நீ என்ன முதலியாரா, நாடாரா, நாயக்கரான்னு எவனும் கேட்டது கிடையாது. பிராமணனா, முஸ்லீமா, எதுவும் கிடச்சது கிடையாது. நமக்குள்ள எல்லாம் நண்பர்கள். நண்பர்களுடைய சக்தி வேறு யாருக்கும் கிடையாதுங்க. அதை கொடுக்கறது ரோட்டு தான். இதை தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுவும் ராதா ரவி சொன்னாங்க, நான் படத்தில் இது வரைக்கும் மூணு படம் எடுத்திருக்கேன். அது எப்படின்னா, தியேட்டர் தாங்க நாங்கள் ஆரம்பித்தது. அப்போ பார்ப்பேன், இவ்வளோ கஷ்டப்பட்டு வசூல் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்றமே, நமக்கு ஒன்றுமே நிஞ்சல் ஏன்னு நினைப்பேன். சரி, அப்படின்னா என்ன டிஸ்ட்ரி ஆகும் அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டராங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் நான் பார்த்தா இதுனா புரோக்கர் வேலையாக இருக்குது, இங்கே வாங்கி அங்கே கொடுத்துட்றோம், கடைசியில் நமக்கு ஒன்றுமே நிஞ்சலை. இதுக்கெல்லாம் பெஸ்ட்டு ப்ரொடியூசர் ஆகணும் அப்படின்னு தயாரிப்படுறேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நான் ஒரு படம் எடுக்கும் போது கிளைமேக்ஸ் சீனுங்க, கிளைமேக்ஸில் ஒரு சாதாரண நடிகர் வர மாட்டேங்கிறார், அவர் வந்து ஆகணும், இல்லைன்னா எடுக்க முடியாது அந்த கிளைமேக்ஸை. அவர் எனக்கு 50,000 ரூபா கொடுத்தா தான் நான் வருவேன், இல்லைன்னா காரில் ஏற மாட்டேங்கிறது. அப்போ தான் நினச்சேன், ப்ரொடியூசர் ஆகணும், வெக்கமான சூடு சுருடு இருந்தால் வீட்டிலே கழட்டி வச்சு தான் வரணும் அப்படின்னு. இருந்தாலும் நான் படித்ததெல்லாம் இன்ஜினியரிங் தாங்க. இன்ஜினியரிங் என்னென்னமோ படித்தேன், எங்கெங்கேயோ வேலை பார்த்தேன், டெக்ஸ்டைல் மில்லேருந்து, ஆயில் மில்லேருந்து, ரப்பர் பிளான்ட், எங்கெங்கேயோலாம் இருந்தேன். ஆனால் எங்கள் சினிமா தொழிலுக்கு வந்ததுக்கப்புறம் எங்களால் வேறு தொழிலுக்கு போகவே முடியாதுங்க. எதுக்கு லாயக்கு இல்லாதவன், சினிமாவுக்கு மட்டும்தான் லாயக்கு. எங்களுக்கு படம் எடுக்கிறவங்க, படத்தை என் தியேட்டரில் காமிக்கணும்னு, எங்களுக்கு படம் காசு முக்கியம் கிடையாதுங்க. அவன் சந்தோஷமாக ஒருத்த படம் பார்த்து, இந்த படம் பிரமாமல் எடுத்துருக்கான், என் சூப்பரியான்னு சொல்கிறான் பாருங்கள், அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் அலைகிறோம். அப்கோர்ஸ் அதில் படம் இருக்குது. அதனால் இன்னைக்கு ரோட்டில் கலிவ கர்ணன் பேர் கொடுத்துருக்காங்க. கர்ணன் எதுக்கு பேர் போனவர்? உடைக்கா அதுன்னு சொல்ல மாட்டேன், நண்பனுக்காக துரியோதனோட சேர்ந்துட்டேன், நண்பன் தான் முக்கியம். அவனுடைய தாயே வந்து, எப்பா இந்த மாதிரி அவங்களுடைய அண்ணம்பாணி, பஞ்சபண்ண அண்ணம்பாணி வந்துடப்பான், முடியாது, என்னையை தாளாட்டி சீராட்டி வளர்த்தவன் அவன், நான் அவனுக்காக தான் இருப்பேன், வரமாட்டேன். அப்போ கிருஷ்ண பரமாத்மா என்ன பண்ணா, அங்கேயும் ஏமாற்றி கொடுவார், ஏமாற்றி அந்த பாச இந்த பாச இந்த அதை இந்த நாகாசுரத்தை ஒரு தடவைக்கு மேலே உபயோகப்படாதுன்னு கையில் இருக்க சத்தியம் வாங்கிட்டு வந்துடுவார் அந்த அம்மாட்ட. அதனால்